ஒரு ரெவரண்ட் ஐயாட்ட கேட்டேன், ஐயா ரெவரண்ட் ஐயா, இந்த ரெவரண்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறதே தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா அன்பழகின்னு ஒரு பொண்ணு உள்ள வருது, அன்பு செல்வின்னு ஒரு பொண்ணு உள்ள வருதுன்னா அந்த பேரை வந்து பாஸ்டர்ஸால சகிக்க முடியும். அதை எப்படியாவது ஜசிகா மாங்கா புளியங்கான்னு ஏதாவது ஒரு வெள்ளக்கார பேரை போட்டு விட்டாத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பொண்ணு அந்த பேர்ல உள்ள வந்தா இன்னைக்கு இந்த பேர்ல நிக்கிறா பிரதர், அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்குது? ஜேக்கப் அப்படின்னா ஏமாத்துக்காரா அப்படின்னு அர்த்தம். ஜான் ஜேக்கப்னா ஜான் திருடன். அந்த பேரை நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம். ஆமா, ஜேக்கப் ஜேக்கப் அப்படின்னா திருடா திருடா, அதுல சந்தோஷமா அந்த பேர் வச்சுக்குவோம். ரோஜா அப்படின்னா இந்து பேரு, ரோஸ்னா கிறிஸ்டின் பேரு. அன்பழகனாக இருந்தேன், இப்பொழுது யாக்கோபாக மாறி இருக்கிறேன். யாக்கோபுன்னா திருடன் அர்த்தம். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் என்று சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு வெளுப்பம், அதாவது சுண்டுன ரத்தம் வர மாதிரி ஒரு பெண்ணு பாருங்க. அப்ப நான் சொன்னேன், திங்கள் சந்தையில இருந்து குளச்சலுக்கு போற வழியில ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு உள்ள போனா சுண்டாமலி ரத்தம் வர மாதிரி ஆட்டில கத்துறேன் கொடுப்பாங்க. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உடனே செய்து கவனமாயிருங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களை சப்தத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணாதவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் மரிப்பதற்கு முன் அவர்கள் உயிர் தெழுவார்கள். ஒரு ஊழியக்காரர் இந்த ஊழியக்காட்ட பேச முடியுதா? ஒரு ஊழியக்காட்ட கன்னியாகுமரியில் ஒரு ஊழியக்காட்ட கேட்கிறேன், பாஸ்டர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காட்ட நீங்க பேசுறீங்களா? அவர் எப்படி நல்ல நல்ல அருமையான ஊழியக்காரர், நீங்க எப்படி ஃபெலோஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, அந்த ஆம்பி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர். அந்த ஆம்பி நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கத்தருக்குள் நித்திரை அடைந்தால் அந்த ஆம்பி ஒத்து போகும் பிரதர் சொன்னேன். ஒரு ஊழியக்கார தம்பி வந்து வருங்கால மாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஆன்டி ஆன்டி கத்திர சித்தம்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப அந்த ஆன்டி சொன்னாங்களாம், பாஸ்டர் கத்திரக்கு சித்தம் இல்ல பாஸ்டர். ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க, சோதரன் கத்துடைய பிரசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என்னுடைய பையனுக்கும் கல்யாணமானது, பக்கத்து வீட்டுல வேறொரு பையனுக்கு கல்யாணமானது, அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தது, என்னுடைய பையனுக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைத்தது, வரதட்சணையாக கொடுத்து கத்திரங்களை ஆசீர்வதித்தார். ஹாலேலூயா. இதே மாதிரிதான் ஒரு கத்தோலிக்க ஃபாதர் கிட்ட கேட்டா, அவர் ஆர்சின்னு சொல்லுவார், ரோமன் கேத்தலிக். அன்னைக்கு ஒரு ஆள் நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காரு, இஸ் எ கேத்தலிக். ஐ ஆஸ்க்ட் ஹிம் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் கேத்தலிக். கத்தோலிக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அது கேத்தலிக் இந்துங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா இந்தியன் அர்த்தம். அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, எஸ்தர் புத்தகத்தினுடைய முதல் வசனத்துல இந்து தேசம் முதல் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு பிரதர்? அவர்கள் முழிக்கிறார்கள். இல்லமா, நீ இந்துவான்னு கேட்டா இந்துதான். அப்ப நீங்க ஏன் கிறிஸ்டியன்? நீங்க இயேசுநாதருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, ஏன்பா அவர் தான் கடவுள் சார். நீங்க இந்துவா கிறிஸ்டியனா? நான் சொன்னேன் சார், இந்துங்கிற வேர்டுக்கு மீனிங் இந்தியான்னு அர்த்தம். நான் இந்தியன் சார், பச்சை இந்தியன். அகஸ்டின்ங்கிற பேர் எடுத்துக்கிட்டு அகத்தியன் பேர் வச்சிருக்கிறேன். அதனால நீ தமிழன்னா நானும் தமிழன். இயேசுநாதர் வந்து இங்கிலீஷ் பேர் வைக்கிறதுக்கு எங்கேயும் சொல்லவே இல்லை.
அதாவது ஒரு கத்தோலிக்க ஃபாதர் சொன்னாரா, ஃபாதர் சின்ன ஃபாதர் பெரிய ஃபாதர் சொன்னாரா, ஃபாதர் நம்ம ஆட்கள்லாம் பெந்தகோசா மாறிட்டு இருக்காங்க, போற போக்க போதா நம்ம சபையே காலி ஆயிரம் மாதிரி தெரியுது, பெந்தகோசபைய பெருசா கட்டிட்டாங்க. அப்போ உடனே பெரிய ஃபாதர் சொன்னாராம், அவர்கள் போகட்டும், அவர்கள் போவதால் நமக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறைச்சாலையிலிருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாறி போயிருக்கிறார்கள். They are transferred from one prison to the other prison. எங்க கோவை மத்திய சிறைச்சாலையில் இருந்து புழலுக்கு மாட்டினா அவருடைய எது மாறும், அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறலாம், அவருடைய அவருடைய பேச்சுதான் மாறும் இல்லையா. கோவையில் இருக்கும்போது நான் ஏனுங்கண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் போக தள்ளிட்டீங்களா இப்படி பேசக்கூடியவரு, அப்படியே புழல் வந்தா நான் தல எத்தனை வரை போட்ட, சோ அந்த பேச்சு தான் மாறுமே தவிர அல்லேலூயா 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 இப்படிங்கிற அந்த அல்லேலூயா மாறி அல்லேலூயா இப்பவே உங்களுக்கு தெரியுதுல்ல நாம எவ்வளவு தூரம் மக்களை த்ரெட்டன் பண்றோம்னு, எவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு தெரியுமா நம்ம சமுதாயத்துக்கு, சமுதாயத்துக்கு நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறோம். பாவாதி ஆர்வத்தை புரிஞ்சு சதுரேம் சதுரேம் நான் வில் அண்டர்ஸ்டாண்ட் சதுரேம் அப்படி அப்படி யோகேன் கடந்து வந்து நம்முடைய மத்தியில் ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் கையில் மைக்க கொடுத்தாங்க. பாஸ்டர் நான் எதை கடந்து வந்தேன், மலையை கடந்து வந்தேனா ஆத்த கடந்து வந்தேன், கடந்து வாரு மாண்டவரை எதை கடந்து வருவார் பிரதர், இங்க கடந்து வாங்க பிரதர், எதுக்கு இந்த ஸ்டைல் அந்தரவான் தரையுந்தருதந்தன். இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு கூட யாராவது இங்க இருக்கீங்களா ஏமா, அந்த அந்தரவாந்தர யுந்தரு தந்தன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் ரொம்ப ரெவரண்டுகள்ட்ட எல்லாம் கேட்டேன், அது இந்த அந்தரவாந்தர யுந்தரு தந்தன் பிரதர் வந்து இந்த என்ன பறவு சொல்லு என்ன பிரதர், உங்களுக்கு போன் போட்டு சொல்லு என்ன அப்படியே போன் போடுவாங்களாம். அடுத்து ஒய்யா கர்த்தாவே வணங்குகிறேன், உம்மை வணங்குகிறான், தங்கத்தை கேட்கவில்லை இல்ல தங்கத்தை கேட்க உயல உயல. அன்னைக்கு ஒரு ஆளு தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, என்ன கொடுமை இதெல்லாம் வெளியில் உள்ள மக்கள் பாக்குறாங்க.